எது உண்மையான பக்குவ நிலை தெரியுமா தன்னை காயப்படுத்துபவரை விட்டுவிட்டு அமைதியாக ஒதுங்கி இருக்கக்கூடிய நபர்தான் உண்மையாக பக்குவப்பட்ட நபராக கருதப்படுகிறார் காயப்படுத்துறதுக்கு இந்த உலகத்தில் யார் வேணாலும் கிளம்பி பூதாகரமாக வரலாம் அவங்கள விட்டு அமைதியாக ஒதுங்கி இருக்கணும் அதுதான் புத்திசாலித்தனா அதுதான் பக்குவ நிலைமை உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா கடிகாரங்களையும் நீங்கள் அமைதிப்படுத்தி நிறுத்தி வச்சிட்டா இந்த காலச்சக்கரம் சுழலாமல் இருந்துருமா சூரியனுடைய சுழற்சியும் நேரங்களும் அதனுடைய சுழற்சி பார்க்காமல் இருந்துடுமா எல்லா வாட்சும் நீங்கள் ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா அதுக்காக டைமே ஆகாதா வாட்ச் ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா டைம் நின்றுருமா நிற்காது இல்லை வாட்ச் ஆஃப் பண்ணாலும் டைம் போயிட்டுருக்குமா இல்லையா அதனால் உங்களினுடைய வளர்ச்சியை ஆஃப் பண்ணுறதுக்கு உங்கள் தொழிலை யாரோ ஒருத்தர் ஆஃப் பண்ணிட்டாங்கன்னா நீங்கள் ஆஃப் ஆகக்கூடாது நீங்கள் உங்களுடைய பயிற்சியை செஞ்சு நீங்கள் உங்களுடைய வளர்ச்சியில் போயிட்டே இருக்கணும் வேறு ஒரு நிலைமைக்கு உங்களை நீங்கள் மாற்றிக்கிறணும் உங்களுடைய புகழ் யாராவது ஒருத்தர் ஆஃப் பண்ணிட்டாங்கன்னா அதிலிருந்து நீங்கள் மீண்டு அடுத்த மேல்நிலைக்கு போகணும் நீங்கள் எத்தனை மேல்நிலைக்கு போய் உங்களை யாராவது ஒருத்தர் ஜீரோ ஸ்டேட்டுக்கு கொண்டு வந்தாங்கன்னா ஜீரோ ஸ்டேட்லேருந்து ஹீரோ ஸ்டேட்டுக்கு மீண்டும் உங்களுடைய பயணத்தை நீங்கள் துவக்கணும் உங்களை யாராவது காயப்படுத்தினா அமைதியாக ஒதுங்கி மௌனமாக இருக்கணும் இதுதான் பக்குவ நிலைமை அதன் பிறகு அதுலேருந்து மீண்டு அதை விட எல்லை தாண்டி நிலைமைக்கு போங்க ஜெயிச்சு பீரிட்டு மீறி போங்கிறேன் அழகாக அருமையாக போங்க வாழ்க்கை ஜெயிக்கிறதுக்கு பிறந்திருக்கிறீங்க ஜெயிச்சு வாங்க அப்போ ஒருத்தர் உங்களை காயப்படுத்துகிறாருன்னு அதுக்கு என்ன காரணம் அதை யோசிக்கணும் தன்னுடைய தவறை தானே உணர்ந்து தன்னை தானே யார் ஒருவர் சீர்திருத்தி கொள்ளுகிறாரோ அவர் அந்த இடத்தில் வெற்றி பெறுகிறார் உங்களை யாரோ ஒருத்தர் நீங்கள் வெற்றியாளர்னு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை உங்களை நீங்களே வெற்றியாளர்னு சொல்லிக்கலாம் பெரிய விஷயம் இல்லை ஆமாம் உங்களுக்கு நீங்கள் மகிழ்ச்சியாக இருந்தால் போதுங்க சுற்றி ஆள் பார்த்து இவர் அப்படி இல்லை அப்படி இல்லைன்னு சொன்னால் அதுக்காக நீங்கள் எங்களை பண்ணணும் நம்ம நமக்கு மகிழ்ச்சியாக இருக்கணும் யாரோ ஒருத்தையும் நம்மளை பார்த்து ஒரு மகிழ்ச்சியாக இருக்காருன்னு சொன்னால் தானே மகிழ்ச்சியா இல்லை யாரோ ஒருத்தர் அவருக்கு என்ன கஷ்டமா தெரியலப்பா அப்படின்னு யாரோ ஒருத்தர் உங்களை பார்த்துன்னா நீங்கள் ஒன்றும் இருவீங்களா உங்களுக்கு தெரியுமில்ல உங்கள் மனசுக்கு தெரியுமில்ல நீங்கள் எவ்வளவு ஒரு பிரமாதமாக வாழ்கிறீங்கன்னு வசதி வாய்ப்புகளும் சுற்றுச்சூழ்நிலைகளும் சூப்பராக அமைஞ்சாதான் வாழ்க்கையா உங்கள் மனசு பூந்தோட்டமாக இருந்ததுன்னா அதுதானே சிறந்த வாழ்க்கை தன்னைத்தானே எவனொருவன் சீர்திருத்தி கொள்கிறானோ தந்தவரை தானே உணர்ந்து எவன் உணர் திருத்தி கொள்கிறானோ அவன்தான் உயர்ந்த மனிதன் ஆகச்சிறந்த பக்குவ நிலைமையே இது ஒன்று தான் தன்னை காயப்படுத்துவரிடமிருந்து விலகி அமைதி காத்தல் மட்டும்தான் மிகச்சிறந்த பக்குவ நிலைமை யாதுக்கும் கலங்காதீங்க போய்கிட்டே இருங்க நினைக்காமல் உங்களுடைய பாதையில் நீங்கள் போயிட்டு இருங்க மிகச்சிறப்பாக வளருவீங்க நிறைய உதாரணங்கள் அதுக்கு இந்த உலகத்தில் இருக்குது உங்கள் மனசு ரீதியாக என்ன பிரச்சனைனாலும் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் பிரத்யேகமாக ஃபோன் நம்பர் இருக்குது வாட்ஸ்அப்பில் கேள்வி கேளுங்கள் உங்கள் பிரச்சனைகள் சம்மந்தப்பட்ட கேள்விகள் அதுக்கு நான் வீடியோ பதிவில் உங்களுக்கு பதில் தரேன் அதன் மூலமாக உங்களுக்கு ஒரு சிறந்த தீர்வு கிடைக்கும் நல்லா இருங்க லைஃப்பில் ஆயுசு நூறு நிகழ்ச்சி உடல் மனம் சார்ந்த பயிற்சி ஒரு முறை பயிற்சிக்கு வந்தால் மிகச்சிறப்பாக நீங்கள் வாழ்க்கையில் வாழ முடியும் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் அதுக்கு தனியாக ஃபோன் நம்பர் இருக்குது ஆஃபீஸ் நம்பரு எல்லா நாடுகள்லேயும் நடக்குது ஃபோன் பண்ணி பேசுங்க கேள்விகள் அனுப்புறதுக்கு தனி வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது அதில் அனுப்புங்கள்